ரஷ்யால 4 மாசம் முன்னாடி ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டியில என்ன பண்ணாங்கன்னா, ஸ்விம்மிங் பூல்ல 25 கிலோகிராம் ட்ரை ஐஸ கொட்டிட்டாங்க. சோ இது எதுக்கு கொட்டினாங்கன்னா, இப்ப நீங்க ட்ரை ஐஸ தண்ணியில போட்டீங்கன்னா அந்த ட்ரை ஐஸ் சாலிட் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா கேசிய ஸ்டேட்டுக்கு மாறிடும். அந்த டைம்ல நீங்க அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல ஸ்மோக் வந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். அந்த எஃபெக்ட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சோ அந்த ரீசனுக்காக தான் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இந்த ட்ரை ஐஸ கொட்டினாங்க. அல்சோ சினிமாஸ்லயும் இந்த விஷுவல் எஃபெக்டுக்காக தான் ட்ரை ஐஸ யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல ட்ரை ஐஸ போட்டதுமே அந்த டைம்ல அங்க ப்ராப்பர் வெண்டிலேஷன் எதுவுமே இல்லாத காரணத்தினால கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பேர் அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆல்சோ 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நாம நிறைய ரிஸ்க் எடுத்திருப்போம். ஸோ இன்னைக்கு நாம இந்த ட்ரை ஐஸ் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆன விஷயங்கிறத நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சோ இந்த ட்ரை ஐஸ்னா சிம்பிளா சொல்ல போனா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது நீங்க இப்ப தண்ணிய கூல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி ஐஸ் கிடைக்கும். சிமிலர்லி கார்பன் டை ஆக்சைடை கூல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஐஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், இந்த ட்ரை ஐஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -78 டிகிரி செல்சியஸ். ஆர்டினரி ஐஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கூலா இருக்கும். சோ அந்த ட்ரை ஐஸ உங்களோட ஸ்கின்ல வச்சீங்கன்னா உங்களோட ஸ்கின் செல்ஸ் சீக்கிரமா செத்து போயிடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் ஆயிருங்க. சோ அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் சப்ளிமேஷன். இப்ப வாட்டரோட ஃபேஸ் டிரான்ஸ்பர்மேஷன் பாத்தீங்கன்னா சாலிட் டு லிக்யூட், லிக்யூட் டு கேஸ். அதாவது ஐஸ்ல இருந்து லிக்யூடா மாறும், லிக்யூட்ல இருந்து கேஸா மாறும். பட் நீங்க ட்ரை ஐஸோட ஃபேஸ் டிரான்ஸ்பர்மேஷன் பாத்தீங்கன்னா சாலிட் டு டைரக்டா கேஸா மாறிடும். சோ அந்த ப்ராசஸ் பேர் தான் சப்ளிமேஷன். சோ சப்ளிமேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த ட்ரை ஐஸ். ஆல்சோ நம்மளோட அட்மாஸ்பியர் பிரஷர்னால தான் இந்த ட்ரை ஐஸ் சாலிட் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. சோ இதை பத்தி டீப்பா ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. சோ அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். சோ அந்த லிக்யூட வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூசரா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பொருள் எரியறதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. சோ அதுல நீங்க கார்பன் டை ஆக்சைடை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த பொருள் வந்து எரியறது அணைஞ்சு போகும். இப்போ அந்த ட்ரை ஐஸ ஒரு கண்டெய்னர்ல அடைச்சு வச்சீங்கன்னா டியூ டு சப்ளிமேஷன் அந்த ட்ரை ஐஸ் வந்து டைரக்டா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். சோ அந்த கேஸோட ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த கண்டெய்னர் வெடிச்சிடும். சோ ஹை எக்ஸ்ப்ளோஷனுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுனால இதை நாம ட்ரை ஐஸ்னு சொல்றோம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல 25 கிலோகிராம் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அதாவது ட்ரை ஐஸ் யூஸ் பண்ணனால ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 3 பேர் மூச்சு திணறி செத்து போயிட்டாங்க. ஸோ ட்ரை ஐஸை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க.